வணக்கம். கலை கட்டுகிறது தமிழ்நாட்டின் தேர்தல் களம். அமித்ஷாவின் தந்திரங்கள் பலிக்குமா இந்த தேர்தலில்? இந்த முறை தமிழகத்தின் முதலமைச்சர் யாராக கூடும்? எந்த கட்சி பெரும்பான்மை பெறும்? திராவிட கட்சிகளா இல்லை மாநிலவை கட்சிகளா? காண தவறாதீர்கள் முழு விவரங்களையும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், எங்களுடைய வருங்கால முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களுடைய வேட்பாளராக நான் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறேன். மக்களிடத்திலே எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லி அனைத்து தரப்பட்ட மக்களும் ஏகோபித்த முறையில் வரவேற்பு அளிக்கிறார்கள். தொழிலாளர்கள், விவசாயிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் என்று அனைவருமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கு பொதுமக்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எல்லா கிராமங்களிலும் எழுந்து சென்று பிரச்சாரம் செய்யும் பொழுது தளபதி மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வருகிறார், கண்டிப்பாக உதயசூரியனுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டளிக்கிறோம், உங்களை தான் நாங்கள் வெற்றி பெற வைக்கிறோம் என்று சொல்லி மக்களும் பெண்களும் தாய்மார்களும் சொல்லுகிறார்கள். அதே போல் எங்கள் தலைவர் தளபதியார் அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த தேர்தல் அறிக்கையில் கண்டிப்பாக கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 4000 ரூபாயும், அதே போல் ஒரு குடும்ப ரேஷன் கார்டுக்கு மாதா மாதம் பெண்களுக்கு உரிமை தொகையாக, அது ஊதியம் என்று சொல்லாமல் உரிமை தொகையாக, அவர்களுடைய உரிமை தொகை, பெண்களுடைய உரிமை தொகை என்று சொல்லி 1000 ரூபாய் மாதம் மாதமாக கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பேருந்துகளிலே, பஸ்ஸிலே, நகர பேருந்துகளிலே இலவசமாக பெண்கள் பயணம் செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த தேர்தல் ஓஏபி அனைவருக்குமே கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கிறேன்னு சொல்ல, இப்படி அனைத்து அந்த தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி மக்கள் பெரிதும் எங்களை நம்பி இந்த உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்று தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவது உறுதி, உறுதி, உறுதி. எங்களுடைய வெற்றிக்கு எங்கள் கழகத் தலைவருடைய தேர்தல் அறிக்கை தான் உறுதுணை. மக்களுக்கு இந்த வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு நான் சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், கண்டிப்பாக என்னை வெற்றி பெற செய்த வைத்தவுடன், நான் சட்டமன்றத்துக்கு சென்றவுடன், தலைவர் அவர்கள் முதலமைச்சராக வந்து அமர்ந்தவுடன், நாங்கள் இந்த பகுதிக்கு கால்வாய் திட்டம், அலியாளம் அணைக்கட்டு ஒட்டிலிருந்து நம்முடைய ராயகோட்டை பகுதியில் உள்ள அனைத்து ஏரிகளுக்கும் தண்ணீரை கொண்டு வந்து நிரப்புவேன், விவசாயிகள் பயனடைகள் என்று அந்த திட்டமும், அதே போல் கொடியாளம் அணைக்கட்டிலிருந்து பேரிகை வழியாக அனைத்து ஊராட்சிகளுக்கும் அந்த அணைக்கட்டு திட்டத்தையும் நிறைவேற்றுவேன். அதே போல் எண்ணேகோல் அணைக்கட்டு திட்டத்தையும் நிறைவேற்றி மாரசந்திரம் வழியாக படைதுள்ள ஏரிகளுக்கு கால்வாய்களுக்கு கொண்டு செல்வதற்கும் இந்த திட்டங்களை எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன். இது ராயகோட்டையை கண்டிப்பாக தாலுகா அலுவலகம் உருவாக்குவதற்கு நான் பாடுபடுவேன். பேரூராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு பாடுபடுவேன். சூளகிரி, வேப்பனப்பள்ளி போன்ற ஊராட்சிகளை கண்டிப்பாக பேரூராட்சியாக தரம் உயர்த்துவதற்கும், எங்களுடைய ராயகோட்டை பகுதியில் ஒரு மகளிர் அரசு மகளிர் கலைக்கல்லூரி கொண்டுவதற்கும் நான் பாடுபடுவேன் என்று இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறேன். கண்டிப்பாக எங்களுடைய தொகுதியில் நாங்கள் 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்று எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது.